பரிதி மீடியா நேர்களுக்கு வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி கோட்டபாய அளித்துள்ள உறுதிமொழி காங்கிரசின் துறைக்கு இனி நேரடி கப்பல்கள் டெல்லியில் புதிய முடிவு கடும் உணவு நெருக்கடி பேராசிரியர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவு ரஞ்சன் ராமநாயகவிடம் செல்லவுள்ள நிதியமைச்சர் மக்களுக்கு அடுத்த இடி பாரியளவில் அதிகரிக்கவுள்ள மற்றொரு கட்டணம் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய வங்கிக்கு ஜனாதிபதி வழங்கியுள்ள வாக்குறுதி மீண்டும் பதவி விலகுவது தொடர்பில் பதிலளித்த ஜனாதிபதி மோடப்படுகிறதா யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் வெளியான தகவல் கடவுச்சீட்டை சீட்டை பெற முண்டியடிக்கும் மக்கள் ஒரே நாளில் வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு டோக்கன்கள் இனி தொடர்வன விரிவான செய்திகளோடு பண்டாரக அட்டலகம பிரதேசத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் ஒன்பது வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரைவில் நீதி கிடைக்க உறுதியளிப்பதாக அரசு தலைவர் கோட்டபா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது இவருக்கு மற்ற முறையில் கொல்லப்பட்ட சிறுமி ஃபாத்திமா ஆயிஷாவின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கின்றேன் இந்த கொழுட குற்றத்துக்கு அவரது குடும்பத்தினருக்கு விரைவில் நீதி கிடைக்க நான் உறுதியளிக்கின்றேன் சிறுமி ஆயிஷா சர்க்கம் செல்ல எனது பிரார்த்தனைகள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவியின் சடலம் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள சாதிப்பு நிலத்திலிருந்து விற்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவியை வேறு இடத்தில் வைத்து கொலை செய்துவிட்டு அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள சாதிப்பு நிலத்தில் வீசியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளது வடபகுதிக்கு தேவையான உதவிகளை கொழும்பு துறைமுகம் ஊடாக நகர்த்தாமல் நேரடியாகவே காங்கேசன் துறைமுகத்திற்கு அனுப்புவதற்கு இந்தியாவுடன் பட்டுள்ளது இதன் மூலமாக எதிர்வரும் நாட்களில் காங்கேசன் துறைமுகம் பரபரப்பாக மாறக்கூடும் குறிப்பாக வடமாகாணத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உறவகைகளை வரும் வழங்க இந்திய வெளியுறவு தலைமை இலங்கை கடற்படை அமைச்சருடனான சந்திப்பின் போது முடிவெட்டப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பாக மூன்று பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களினால் உருவாக்கப்பட்ட முன்மொழிவை விவசாய மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் சமர்ப்பித்துள்ளன இலங்கையில் விவசாயமே திருநோக்கும் அண்மை கால நிலைமையை கருத்தில் கொண்டு குறுகிய காலம் நடுத்தர காலம் மற்றும் நீண்ட காலம் என மூன்று வகைகளின் கீழ் இந்த முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி பேராதனை பல்கலைக்கழகம் ரூஹனு பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை பிரதிநிதிப்படுத்தும் பத்து பேராசிரியர்கள் குழு ஒன்றை அண்மையில் விவசாய வனவிலகு பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவிரவிடம் விவசாய அமைச்சர் தமது முன்மொழிவுகளை சமர்ப்பித்தது எதிர்காலத்தில் இலங்கை சாந்திக்கும் உணவு நெருக்கடியினை சமாளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனா் முன்மொழிவுகளில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்டு முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் உணவு பாதுகாப்பு திட்டமானது கடந்த பருவத்திலும் நடப்பு ஆள பருவத்திலும் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ அங்குணகோலமெலு சிறைச்சாலைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அனுமதித்து அனுமதித்துவரும் முன்னாள் ராஜா அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவை நேரில் சந்தித்து அவரது தேவைகள் குறித்து கேட்டறிந்து கொள்வதே அவரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் இலங்கையின் முன்னணி கலைஞர்கள் பலரும் கோட்டாக இணைந்து ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த கோரிக்கைக்கு அமைவாக ரஞ்சன் விடுதலை தொடர்பில் கூடிய விரைவில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் குறைந்த மின் பாவனையாளர்கள் மற்றும் அரச கட்டணங்கள் திருத்தப்படும் என மற்றும் எரிசக்தியின் அமைச்சர் சேகர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தொழிற்சாலைகளில் மூன்று முதல் நான்கு மடங்கு மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் தற்போது ஒரு யூனிட் மின்சாரம் உருவாக்க ரூபாய் நாற்பத்தி ஏழு செலவாகும் அனைத்து துறைகளிலும் குறைந்த விலையே வசூலிக்கப்படுகிறது எனவும் அவர் கூறினார் இலங்கை மின்சார சபை மாதாந்தம் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு செலவிடுகிற போதிலும் அது வருடாந்தம் இருநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவையும் மின்சார கட்டணமாக பெறுவதாகவும் அவர் கூறினார் மின் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளுக்கு சூரிய ஒளி மின் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அது மாதாந்திர அடிப்படையில் செலுத்தும் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்திய கடன் திட்டம் மற்றும் சீன திட்டம் மூலம் சோலார் பலன்களை பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு விசேட வாராந்த விடுமுறை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் வார நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் விசிட விடுமுறை வழங்கப்படவுள்ளது சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முன்னுடன் அளிக்கும் வகையில் வழங்கப்பட்ட அட்டையும் பயனற்று போயுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த அட்டை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்ப முயற்சித்த சமயத்தில் சில மருத்துவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்கள் மீது தாக்குதல் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மத்திய வங்கியின் கடமைகள் சுதந்திரமாக நிறைவேற்றப்படுவதற்கு அரசாங்கம் தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்ச உறுதி வழங்கியுள்ளாா் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தாள் வீரசிங்க மற்றும் நிதிக்குழுவின் உறுப்பினர் சஞ்சீவ ஜாயவர்தன் உள்ளிட்டோருடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த சந்திப்பு ஜனாதிபதி மாளிகையில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மீட்சி செயல்முறைகள் பற்றிய விளக்கத்தினையும் ஜனாதிபதி கோரினாா் தொழில்நுட்ப கட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் உடனான பேச்சுவார்த்தைகளின் திருப்திகரமான முன்னேற்றம் குறித்து மத்திய வங்கி ஆளுநர் ஒரு முழு விளக்கத்தினை அளித்திருந்தார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை விரைவாக பெறுவதையே நோக்கி முன்னேறுவதன் முக்கியத்துவத்தினையும் அவர் வலியுறுத்தியிருந்தாா் தொடர்பாக நாணய சபையின் ஆதரவுடன் ஆளுநரினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் கலாநிதி வீரசிங்க ஜனாதிபதிக்கு விளக்கியிருந்தார் இந்த நடவடிக்கைகளில் ஜனாதிபதி தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அத்துடன் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இந்த பதவியை ஏற்றுக் கொண்டதற்காக மீண்டும் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்திருந்தார் தான் ஒருபோதும் பதவி விலகப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சே அறிவித்துள்ளாா் அமைச்சர்களுடனான விசிட கலந்துரையாடலின்போதே அவர் இதனை தெரிவித்ததாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற தன்னால் மட்டுமே முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் திறன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவேதான் ஜனாதிபதி கோட்டவா ராஜபக்ஷ அவரை புதிய பிரதமராக நியமித்து நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தார் இதேவேளை திறமையானவர்களை அமைச்சரவைக்கு இணைத்துக் கொள்வதாகவும் அடுத்த வாரத்துக்குள் அமைச்சரவை நியமனம் இருந்து உறுதி ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அமைச்சரவை நியமனம் முடிவடைந்ததும் நான் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவேன் என சில ஊடகங்களில் செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன் எனினும் நான் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவை ஒன்றிணைந்தால் நாட்டின் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை மூடுவதற்கு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருபதில் கொரோனா வெடித்ததைத் தொடர்ந்து விமான நிலைய போக்குவரத்து தற்காலிகமாக மூடப்பட்டது தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை மூட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போது நிலவும் நெருக்கடியின் நிலை காரணமாக நாட்டை விட்டு மக்கள் வெளியேறி வருவதாக தெரிய வந்துள்ள இந்நிலையில் கடவுள் சட்ட சேவை மற்றும் அதுக்கு எதிராக இரண்டாயிரத்தி ஐநூறு டோக்கன்கள் நேற்று ஒரே நாளில் வழங்கப்பட்டன அத்துடன் கடவுசட்டு பெறுவதற்காக சிலர் வெளியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பெறுவதற்காக தினமும் சுமார் இரண்டாயிரத்தி பேர் வரவழைக்கப்படுவதாகவும் மக்கள் கூட்டத்தினால் திணைக்களத்தின் பாதுகாப்புக்காக செயற்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இலங்கையில் கடவுசட்டு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியர்கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது